நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போனா நீங்க அங்க இல்ல. என்னாச்சு? பிரின்சிபல் உங்களை வர சொன்னாரு. சரி, நான் வரேன். வாங்க. லைன் கிடைக்கலையா? இல்ல. குட் ஆஃப்டர்நூன் சார். ஓ, வாங்க வாங்க, உட்காருங்க. நான் உங்க பர்சனல் விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேச நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்க பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சா அது உங்க இஷ்டம். நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியாத வரைக்கும் நான் எப்படி உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியுங்க? நான் உங்க கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேச விரும்புறேன். சார், நான் ஒன்று திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கல. உங்களுக்கோ இல்லை காலேஜோட மேனேஜிங் கமிட்டிக்கோ ஏக்காரணத்தை கொண்டோ என்னை காலேஜில் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லுங்க, நான் ராஜினாமா கொடுத்துட்றேன். உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் கோவப்படாதீங்க. நான் முதலேயே உங்ககிட்ட சொன்னேன், இது உங்கள் சொந்த விஷயந்தான். உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இதில் உங்களை நீக்கிற விஷயம் ஒன்றும் இல்லையே. சாரி, என்ன கேட்கணுமோ நீங்க கேட்கலாம். வந்து நான் கேள்விப்பட்டது நீங்க ஒரு தலித் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே. உண்மைதான், எனக்கு பேதத்துல நம்பிக்கை இல்ல. நானும் முதல்ல நம்பாம இருந்தேன், இப்ப நம்புறேன். எதுக்குன்னு தெரியுமா? யூகிக்க முடியும். நீங்க ஒரு புத்திசாலி அனுபவம் உள்ள பிரின்சிபல். ஆனா சமூக பிரிவினைனால உங்க ஜூனியர்ஸ் முன்னுக்கு வந்துட்டாங்க, நீங்க அங்கேயே இருக்கீங்க. ஆமா, அவன் டிவிஷனலுக்கே ஹெட் ஆயிட்டா நான் அவனுக்கு அசிஸ்டண்டா வேலை செய்யறேன். எனக்கு மனைவி குழந்தைகள் இல்லைன்னா நான் எப்பவோ ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பேன். எனக்கு நல்லா தெரியும் சார், தனியார் நிறுவனத்துல இது நடக்காது. இங்க இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இருக்கு. கேளுங்க, நீங்க உங்க வேலையே எடுத்துக்கங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கீங்க, வேலைக்கு எடுத்துக்கிட்டேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருந்தாலும் எத்தனை புத்திசாலியா இருந்தாலும் மத்த எந்த இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்க முடியாத வேலை இந்த இடத்துல உங்களுக்கு சுலபமா கிடைச்சிருக்குதுங்க. எதுக்கா என்ன தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு தகுதி இருக்குனா இல்ல வேற ஏதாவது அடிப்படை இல்லையா? ஆமா, நீங்க அந்தனர், அதனாலதான் உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாம செகண்ட் கிளாஸா இருந்தாலும் கூட அப்பவும் தேர்ந்தெடுத்திருப்பேன். அவங்க தப்பு பண்றாங்கன்னு நாமும் தப்பு பண்ணினோம்னா அது சரியில்லை. அவங்க தப்பு பண்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு சார். பல ஆயிரம் வருஷமா படிப்பு உரிமை இதுல இருந்து அவங்கள விலக்கி வச்சிருந்தாங்க. இப்பதானே அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால கர்வமா இருக்கிறது சகஜம். இது யதார்த்தம் சார். ஒருவேளை யதார்த்தமாவும் இருக்கலாம், ஆனா இது அநியாயம் இல்லையா? ஆரம்பத்தில இருந்து நாம பாரதத்தோட சரித்திரத்தை இன்னி வர புரட்டி பார்த்தோம்னா உங்களை போல ஒரு சிலர் செஞ்சது நியாயமா? நாம அநியாயத்தை பத்தி பேசுறோம்னா வரலாறு பூராவையும் புரட்டி பார்க்கணும் சார். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு எதுக்கு தண்டனை? ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டா நீ செஞ்ச பாவம் இல்ல உங்க அப்பா பாட்ட செஞ்ச பாவம். நம்ம தாத்தா அப்பா சொத்துக்களை நாம அனுபவிக்கலாம், ஆனா அவங்க செஞ்ச கர்மத்தோட பலனை அனுபவிக்க நாம ஏன் பின்வாங்கணும் சார்? இது நியதிக்கு அப்பாற்பட்டது இல்ல. இத உதாரணமா வச்சு நாம பார்த்தா எந்த மனுஷனும் யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாம். மன்னிக்கணும் சார், நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் உங்களுக்கு எதிராக எதுவும் சொல்ல விரும்பல, நானும் என் எண்ணத்தை தான் சொல்ல விரும்பினேன். சரி, உங்களுக்கு என் கல்யாணத்தை பத்தி யார் சொன்னாங்க? இந்த சர்ச்சை நம்ம மேனேஜ்மெண்ட் கமிட்டிலயும் நடக்குது. நான் உங்களுக்காக இறக்கப்படுறேன். ஆனா நீங்க இந்த விஷயமா மறுபடியும் யோசிச்சு பாருங்க, அதுதான் நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம் பாருங்க. கொஞ்ச நாளா நீங்க லேட்டா வர்றீங்க, சீக்கிரம் போயிடுறீங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் சார். நாலு நாள் முன்னால ஸ்ரீனிவாஸ் அவன் அப்பா கிட்ட எங்க கல்யாணத்தை பத்தி பேச போறேன்னு சொன்னான். அடுத்த நாளே திரும்பி வரதா இருந்தான், ஆனா இன்னி வரைக்கும் வரல.
ஒரு செய்தியும் இல்ல. அதான் கொஞ்சம் கவலையா இருக்கேன். ஓ அப்படியா, டேக் கேர். வணக்கம். ஹலோ, என்ன? இல்லீங்க, ஸ்ரீனிவாஸ் வீட்ல இல்ல. நீங்க யாரு? சத்யபாமாவா? அப்படியா? இன்னும் நீ அவன் பின்னாடி சுத்தறத நிறுத்தலையா பாவி? இல்ல, அவன் இங்க இல்ல, இனிமே அவன் வரவும் மாட்டான். இந்த திருமலா பூரே உன்னை பார்த்து சிரிக்குது. அதை விட நீ எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சா நல்லது. என் பிள்ளைய விட்டா வேற எவருமே உனக்கு கிடைக்கலையா? அவன் பின்னாடி அலையறிய வெக்கமா இல்ல? என்னாச்சுங்க சத்யா? Can I help you? இல்ல, ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஓகே. பாருங்க, எனக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஏதாவது வேலை இருந்தா? முத்தையா சார், எனக்கு இன்னும் இப்ப கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க என் கிளாஸ் நடத்தினீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆ சரி, நான் இப்போவே போறேன். நான் உங்க கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு லெட்டரு. சத்யா, கிராமத்துல என்னால இருக்க முடியல. பெங்களூருக்கும் போக விருப்பம் இல்லை, அதனால மைசூர் வந்திருக்கேன். அங்கேருந்து தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கேன். ஜாதி பேதத்தில் எனக்கு இப்பவும் நம்பிக்கை இல்லை. ஆனால் சமூகம் அதுக்கு ஒரு சுவரை எழுப்பியிருக்கு. அதை உடைச்சிக்கிட்டு வர நேரம் இன்னும் வரலை. இப்பெல்லாம் கல்யாணம் எல்லாம் எல்லாரோட சம்மதத்தோடு தான் நடக்குது. ஒருவேளை ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் சமூகம் மாறினா இந்த நிலைமை மாறலாம். ஆனால் நாம் இப்போ முயற்சி செஞ்சால் அனர்த்தம் ஆகிடும். எங்கள் அம்மா தற்கொலை செஞ்சுக்கலாம். ஓ அப்பா கவலைப்பட்டு மனவேதனையால செத்து போகலாம். அதனால நாம கல்யாணத்தை பத்தி மறந்துடுவோம். நாம இதை தாங்கிக்கணும் சத்யா. உன் நினைவுதான் என்னோட வாழ்க்கை. உன்னை தவிர என் வாழ்க்கையில வேற யாரும் வரவும் முடியாது. நீ என்ன மறந்துடு. உன்னோட ஸ்ரீனிவாஸ். நமக்குள்ள இந்த பிரிவினை இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு உங்களோட முதல் கிளாஸ் எத்தனை மணிக்கு?
பதினோரு மணிக்கு. இன்னும் டைம் இருக்கே. நேத்து நீங்க போயிட்டீங்க. எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களோட மீதி கிளாஸையும் எடுத்திருப்பேனே. என்னத்த சொல்ல, திடீர்னு மைசூர் போக வேண்டி வந்தது, அதான் நேரத்துக்கு வர முடியல. நேத்து நீங்க காலேஜுக்கு வந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நஷ்டம் வரும், காலேஜோட பேரும் கெட்டு போகும். நீங்க இதுக்கு தகுந்த காரணத்தை எழுத்து மூலம் தெரிவிக்கலன்னா உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். பிரின்சிபலோட லெட்டர் தானே? ஆமா. நான் இங்க இருக்கிறது இவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரும் நீங்க வேற இனத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கும் காலேஜுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை உங்களை காலேஜில இருந்து நீக்கலாம். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பாருங்க, இந்த ஜாதி பேதங்கிற நோய் ரொம்பவே பயங்கரமானது. அது ஒவ்வொரு நிமிஷமும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த காலேஜோட எல்லா டீச்சிங் ஸ்டாஃபும் அந்தணர்களா? ஆமா. ஆனா நான் இல்ல. நீங்க வேற எந்த காலேஜுக்கு போனாலும் உங்களுக்கு வேலை ஈஸியா கிடைக்கலாமே. அது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு எங்க இனத்துல இருக்கிறவங்களுக்கே எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அந்தணர் அல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற கேரண்டி இருந்தது. ஆனா இப்ப நிலைமை மாதிரி எங்க இனத்திலே ரொம்ப பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம திண்டாடுறாங்க. இப்ப அந்தணர்களுக்கும் மத்த இனத்துக்காரங்களுக்கும் சண்டை கூட வர்றதில்ல. அதோட அந்தனர் அல்லாதவங்களையும் இப்ப பல வகையான பிரிவு வந்துருச்சு. இன்னும் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நிலமாகுமோ தெரியல. இப்ப நான் பிரின்சிபல் கிட்ட என்ன பதில் சொல்ல? நான் அவரை பகைச்சுக்க விரும்பல. பிரின்சிபலுக்கு கிளாஸ் நிச்சயமா எடுப்பேன்னு எழுதிருங்க. நான் காலேஜுக்கு வந்தேன், லீவ் லெட்டரை எங்கிட்ட கொடுத்துட்டு போனதா நீங்க சொல்லிருங்க. அப்புறம் ஹா, உங்களால முடியலன்னா இன்னைக்கு லீவ் எடுத்துக்கல. அப்படியே செய்யறேன். இன்னைக்கு மனசு சரியில்லை. முதல்ல பிரின்சிபல் சாரை பார்த்துட்டு வரேன், அப்புறம் உங்களுக்கு லெட்டர் எழுதி தந்துடுறேன். சரிங்க. வாங்க வாங்க சத்யபாமா, உட்காருங்க. அது என்னன்னா, இன்னைக்கு மறுபடியும் நான் உங்க பர்சனல் விஷயத்தை தலையிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கேள்விப்பட்டது, பையனோட அப்பா மந்திரி, பெரிய பணக்காரர். அவர் சொன்னதாலதான் பையன் மாறிட்டான். அப்படி இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன், உயர்ந்த இனத்து பொண்ணோட மனசை கெடுத்து கைவிடுறது இதுதான் அவங்களோட வேலையே. நீங்க பெரியவங்க, நீங்களே இப்படி பேசினா அது நல்லா இல்ல. நான் என்ன சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க உயர்ந்த இனத்து பொண்ணுங்க மனச கெடுத்து கைவிடுறாங்கன்னு. நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? அதாவது நான் சொன்னது நீங்க நினைக்கிறாப்புல இல்ல. நான் சொல்ல வந்ததே வேற. நான் சொல்ல வந்தது பேரை கெடுக்கிறது, வேண்டாத செய்யறது. இப்ப பாருங்க, உங்க கிராமத்து ஜனங்க, உங்க நண்பருங்க, வேண்டியவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களே வேற மாதிரி பேசுறாங்க. இந்த நிலைமை எப்படி வந்தது? உங்களால தானே. நம்ம வேலை போச்சு, நம்ம பேர் போச்சு, அப்புறம் நம்ம பொண்களோட மானமும் போயிடுச்சு. என்ன மிச்சம்? இன்னும் அவகாசம் இருக்கு. பெரியவங்க சொல்றத கேளுங்க. உங்க அப்பா கிட்ட போய் நடந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. இத பாருங்க, நான் யார் மேல நம்பிக்கை வச்சேனோ அவன் கோழியா இருக்கலாம், ஆனா நான் செஞ்சது தப்பே இல்லை. நான் தீர்மானமா சொல்றேன், இந்த பாராபட்சம், சமூக பிரிவினை, இதெல்லாம் போய் அதர்மம்.
அத தப்புன்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் அத நான் கேட்க தயார இல்ல. சரி சரி சரிதா, நீங்க போகலாம். என்னாச்சு அந்த கிழவனுக்கு யாரு பிரின்சிபல் ஆக்கினேன்னு சொல்லு. அவ எனக்கு எவ்வளவு ஜூனியர், நான் பிரின்சிபலா இருந்திருந்தா இது மாதிரி நடக்கவே விட மாட்டேன். காலேஜுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒருத்தரோட சொந்த வாழ்க்கையில நாம எதுக்காக குறுக்கிடணும்? விவரமா சொல்லுங்க, இப்ப நாம என்ன செய்யணும்? சத்யா, இதை மட்டும் சொல்லட்டும், நான் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த பையன் சொல்லல, அதனால என்னாகும்? பிரின்சிபலுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தூக்கி எறிஞ்ச விஷயம் அவரால ஜீரணிக்க முடியாது. சத்யா, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கங்க. நீங்க போய் தப்பு என்னதான்னு சொல்லுங்க. இப்ப நீங்க ப்ரொபஷன் இருக்கீங்க, 4 மாசத்துக்கு அப்புறம் வேலை பர்மனன்ட் ஆயிடுங்க. வேலை பர்மனன்ட் ஆன லெட்டர் உங்க கைக்கு வந்த உடனேயே நீங்க உங்க விருப்பப்படி யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நீங்க வேலையில இருந்து ராஜினாமா செஞ்சிருங்க, அவ்வளவுதான். எனக்கு வேலை வேணும், வேலையை விட்டுட்டா என்ன சாப்பிட? அப்ப நீங்க சுப்புராவ சொன்ன மாதிரி சாமர்த்தியமா இருக்குல்ல. சாமர்த்தியம்னா என்ன அர்த்தம்? ஜனங்களோட மத்தியில அவங்க விருப்பப்படி பேசி நம்ம காரியத்தை சாதிக்கிறதா? இதுல என்ன தப்புங்க? நாங்க அத்தனை பேர் உங்களுக்கு உதவி செய்யறோம். நம்ம கமிட்டில ஒரு சில மெம்பரு உங்க மேல கோபமா இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா? நான் தான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிற செய்திய பிரின்சிபால் கிட்ட சொன்னேன். ஒருவேளை அவர் கோபம் தனியும் நினைச்சேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தலை பெருசா இருக்குன்னு பாறையோட மோத கூடாது. பிரின்சிபலோட லெட்டர் வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களே படிங்க. நடுவுல கிளாஸ விட்டுட்டு போறது, அடிக்கடி லீவ் எடுக்கிறது, அதோட விளக்கம் கேட்டும் ஒழுங்கா பதில் சொல்லாத காரணத்தால நான் உங்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டியிருக்கு. ஓ, ஆபீஸுக்கு போய் உங்க கணக்கை செட்டில் பண்ணிருக்கீங்க. இது ரொம்பவே அநியாயங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களை விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறேன். ஆனா நீங்க உங்க கொள்கையில இருந்து மாறாம இருக்கணும். அப்படியே சண்டை போட்டு சமரசம் ஆனாலும் எனக்கு மறுபடியும் இந்த வேலை கிடைச்சாலுமே எனக்கு வேலை பார்க்கற அதே ஆர்வம் இருக்காது. அதனால அப்படி எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க என்ன செய்ய போறீங்க? கிராமத்துக்கு போக மாட்டேன், இங்கே பெங்களூர்லயே இருப்பேன். நான் வேற ஏதாவது வேலை தேடிப்பேன். சரி, அப்ப நான் வரேங்க.